தெய்வங்களுக்கு உகந்த தெய்வக்கனி என்றும் கூறலாம். எலுமிச்சை பழத்திற்கு உயிர் இருப்பதாக எலுமிச்சை பழத்திற்கு மந்திரங்களை கிரகிக்கும் சக்தி உண்டு. அதனால்தான் இது தெய்வக்கனியாக சொல்லப்படுகின்றது. இந்த எலுமிச்சை பழத்தை நல்லவர்கள் நல்ல சக்தியை பெறவும் தீயவர்கள் தீய சக்தியை ஏவிவிடவும் பயன்படுத்தி வருகின்றார்கள். இந்த எலுமிச்சை பழத்தை கோவிலில் கொடுக்கும் போது அதன் சக்தி நல்ல சக்தியாக வலுப்பெற்றிருக்கும். எலுமிச்சை பழத்தை 18, 21, 51, 54, 108, 1008 என்ற எண்ணிக்கையில் மாலையாக கோர்க்கப்பட்டு அம்மனுக்கு சார்த்தப்படுகின்றது. அதில் இருந்து ஒவ்வொன்றாக பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்றது. தெய்வ தன்மையுள்ள இந்த எலுமிச்சை பழத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து என்ன செய்யலாம், என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று பலருக்கு தெரிவதில்லை. அதை பற்றி இந்த பதிவின் மூலம் நாம் விரிவாக பார்க்கலாம். மூக்கணிகளுக்கு கிடைக்காத சிறப்பு எலுமிச்சைக்கு கிடைக்க காரணமாக இருப்பது அதில் எந்த ஒரு குற்றமும் இல்லாததேயாகும். சில பழங்களுக்கு புள்ளி குற்றம், வண்டு குற்றம் என்று பல குற்றங்கள் கூறுவதுண்டு. ஆனால் தெய்வக்கனியான எலுமிச்சைக்கு அதுபோல் எந்த ஒரு குற்றங்களும் பொருந்துவதில்லை. துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றி வழிபட்டு பிரசாதமாக கொடுக்கப்படும் எலுமிச்சை பழத்தை பூஜை அறையில் வைத்தால் குடும்பத்தில் இருக்கும் பீடை ஒழியும், கஷ்டங்கள் நீங்கும். இதுபோல கோவிலில் பிரசாதமாக நீங்கள் வாங்கும் எலுமிச்சை பழத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையிலும் வைக்கலாம். காய்ந்து போனதும் குப்பை தொட்டியில் போட்டு விடாதீர்கள். பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பூக்களோ பழங்களோ காய்ந்து போனால் கண்டிப்பாக குப்பையில் போடக்கூடாது. அது தெய்வத்தை அவமதிக்கும் செயல் போன்றது. இவ்வாறு செய்தால் தரித்திரம் வரும், கஷ்டங்கள் ஏற்படும். நீர் நிலைகளில் போட வேண்டும், இல்லையென்றால் மரம் செடி கொடிகளில் போட்டுவிடலாம். பல பேர் கோவிலில் கொடுக்கப்படும் எலுமிச்சை பழத்தை வாகனங்களில் வைப்பார்கள். இது சரியான முறைதான். வாகனங்களில் விபத்து ஏற்படாமல் தடுக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு. எந்த பிரச்சனையும் இன்றி வாகனம் செயல்படும். காய்ந்த பின்பு அப்படியே வைத்திருக்க கூடாது, எடுத்து கால்படாத இடத்தில் போட்டு விடுவது நல்லது. அதே போல பீரோவிலும் வைக்கலாம். ஆனால் பீரோவில் வைப்பதால் வெப்பம் காரணமாக எலுமிச்சை அழுகும் நிலை வரலாம். எனவே இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வியாபாரம், தொழில் செய்யும் இடங்களில் வைப்பது நல்லது. கல்லா பெட்டியில் போட்டும் வைக்கலாம், வியாபாரம் விருத்தி பெருகும். கோவிலில் எலுமிச்சை பழம் வாங்கி கொண்டு வந்து கண்டிப்பாக திருஷ்டி கழித்து போடக்கூடாது. வீட்டில் இருக்கும் எலுமிச்சை பழம் கொண்டுதான் திருஷ்டி கழிக்க வேண்டும். ஆனால் பிரசாதமாக கோவிலில் கொடுக்கும் எலுமிச்சை பழத்தை வைத்து திருஷ்டி சுற்றவே கூடாது. இதுவரை அப்படி செய்திருந்தால் பரவாயில்லை, இனிமேல் தெரிந்தும் அப்படி செய்யாதீர்கள். தெய்வ சக்தி பெற்ற எலுமிச்சையை திருஷ்டிக்காக பயன்படுத்துவது அவ்வளவு நல்லதல்ல. கோவிலில் இருந்து ஒரு பழம் வாங்கி வந்தால் சரி, ஒன்றிற்கும் அதிகமான பழங்களை வாங்கி வந்தால் அதனை தாராளமாக சாறு எடுத்து சர்க்கரை தேன் கலந்து குடிக்கலாம். ஆரோக்கியம் நலம் பெறும், நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. மாறாக வீணாக்குவது, குப்பையில் போடுவது, அழுக விடுவது, திருஷ்டிக்கு சுற்றுவது போன்ற செயல்களை செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. எலுமிச்சைக்கு இருக்கும் சக்தி ஆளப்பரியது. மூன்று எலுமிச்சம் கனிகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். சுப காரியத்திற்கு செல்லும் போதோ வெற்றியை நோக்கி செல்லும் போதோ இந்த கனியை அம்மன் கோவில் வாசல் முன் இருக்கும் திரிசூலத்தில் மூன்றையும் சொருகிவிட்டு போகின்ற காரியம் வெற்றி பெற வேண்டும் என்று வணங்கிவிட்டு செல்லுங்கள். நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றுவது குடும்ப ஒற்றுமைக்கு நல்லது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தம்பதியர்கள் எலுமிச்சைப்பழ மாலை அம்மனுக்கு வேண்டிக் கொண்டு சாற்றலாம். உக்ரகாளி அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றுவது சிறப்பான வழிபாடு. எதிர்மறை பாதிப்புகள் நீங்கி நன்மை உண்டாகும். அதே போல துர்கைக்கு ராகு காலத்தில் எலுமிச்சை பழ மாலை சாற்றுவதும் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றுவதும் பெரும் அதிர்ஷ்டத்தை பெற்றுக் கொடுக்கும். வீட்டில் எலுமிச்சையால் கண்டிப்பாக தீபம் ஏற்றக்கூடாது. கோவிலில் மட்டும்தான் அவ்வாறு ஏற்ற வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.